எம்டன் இந்த பேரை கேட்டவனு உங்களுக்கு எம்டன் மகன்ற படம் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த படத்தில் நடித்த நாசர் கேரக்டர் ஒரு ரொம்பவே கண்டிப்பான ஒரு அப்பா கேரக்டராக நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் எம்டன் பேர் வச்சுருப்பாங்க ஆனால் ஏன் வந்து அவர் எம்டன் சொல்கிறாங்க எம்டன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தன்னு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ எம்டன்றது பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் உலக பொருளை பங்கேற்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு போர் தாங்க இருந்தாங்க எம்டன் இந்த போர் கப்பல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் வந்து உலகத்தை சுற்றி வந்து எதிரி நாடுகளை வந்து தாக்கியிருக்கு நாற்பதுக்கும் மேற்கட்ட கப்பல்கள் மேலே போர் தொடுத்து அந்த கப்பல்களை வந்து மூழ்கடிச்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான கப்பல் தான் வந்து இந்த எம்டன் கப்பல் இந்த எம்டன் கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட கேப்டனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருங்க அதாவது என்னென்னா இந்த கேப்டன் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு வெயிட் பண்ணவே தேவை அவர் யார் மேலே நினைக்கிறாரோ அவங்க மேலே போர் தொடுக்கலாம் அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கலாம்னு சொல்லி ஜெர்மனோட அதிபர் வந்து இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எம்டன்ற பேர் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ அதுக்கும் தமிழ்நாட்டுக்கான சம்மந்தம் என்னன்றது சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருடம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத்து மணியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்டன் கப்பல் வந்து சென்னை மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக சென்னை நோக்கி இருக்கு சுமார் இரண்டு மைல் தொலைவில் இருக்குது அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து நவராத்திரி விழா வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்குது பிரிட்டிஷார் உட்பட அனைவருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவலை ஸோ அப்போ யாரும் எதிர்பாராத விதமாக சுமார் நூற்றி முப்பது குண்டுகள் பத்து நிமிடத்தில் சென்னை மேலே தாக்குதல் நடத்தப்படுது இதனால் சென்னை நகரமே வந்து உருக்குலைஞ்சு போகுது என்ன சென்றதுனே தெரியாமல் வந்து மக்கள் ரொம்பவே தவிக்கிறாங்க ஸோ இந்த குண்டுகளால் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இறந்துறாங்க பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைகிறாங்க சென்னை பூந்தமல்லி ஐ ரோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்பர் சென்னை ஐகோர்ட் நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஆர்ட்ஸ் ரோடு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த குண்டுகள் வந்து தாக்கப்படுது அதிர்ஷ்டவசமாக நிறைய குண்டுகள் வெடிக்கவே இல்லைங்க வெடிக்காத இந்த குண்டுகளை வச்சு சமீபத்தில் கூட ஒரு படம் கூட வந்ததுங்க அதே மாதிரி இந்த குண்டுகள்னால வந்து மக்கள் ரொம்பவே பீதி அடைகிறாங்க அப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து பால் தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு காய்கறி தட்டுப்பாடு போன்ற ஒரு 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 நிலையில்லாத தன்மை வந்து சென்னையில் வந்து நிலவுது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையோட கவர்னரான பென் கிளாண்ட் வந்து ஊட்டியில் இருக்காங்க ஊட்டிலேருந்து திருப்பி சென்னைக்கு வந்து ரெண்டே நாளில் திருப்பி வந்து ஊட்டிக்கு போயிடுறாங்க இது மக்கள் கிட்ட தெரிஞ்சவரை என்ன நினைக்கிறாங்கன்னா திருப்பி வந்து போர் வந்துடும் குண்டுகள் நிறைய போடப்படும் சொல்லி சென்னை நகரை விட்டு எல்லோரும் கிளம்புறாங்க எப்படி இந்த கோவிட் டைம்ல எல்லோரும் கிளம்புனாங்களோ அந்த மாதிரி முண்டி அடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க இந்த மாதிரி வண்டி கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் நடந்தே கூட வந்து சென்னையை விட்டு வெளியில் போகிறாங்க இப்போ மக்கள்கிட்ட இருந்த ஒரே எண்ணம் நம்ம சென்னை விட்டு எப்படியாச்சும் வெளில இருந்தது அப்போ குஜிலி பாட்டுன்ற ஒரு பாடல் முறை வந்து நடைமுறையில் இருந்து குஜிலி பாட்டு என்னென்ன இந்த இப்போ நடக்கிற இந்த மாதிரி போர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு எளிய மக்களோட பேச்சு வழக்கிலே வந்து ஒரு பாடலை உருவாக்கி அதை வந்து புக்காக பிரிண்ட் பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து பிரசுரிப்பாங்க ஸோ இதன் மூலிமா அந்த குஜிலி பாட்டு மூலிமா மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க தான் காரணம் இனிமேல் வந்து போர் நடக்காது அந்த கப்பல் வந்து சென்னை இருந்து தள்ளி எவ்வளோ தூரம் வந்து வேறு திசையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மக்கள் இதை மீள முடியுது ஏன்னா வந்து அந்தளவுக்கு மக்கள் வந்து இந்த எம்டென்ற வந்து பேரை கெட்டோன்னே பயந்து போயிடறாங்க அந்த குஜிலி பாட்டு புத்தகத்தின் மூலிமா